தம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பானே. அண்ணே தம்பி பெட்டியை குடுறா. வேண்டாம் பரவாயில்ல குடுறா. வா. அம்மாலாம் எப்படி இருக்காங்கண்ணே? நல்லா இருக்காங்கடா. நீ ஏண்டா தம்பி இப்படி அழைச்சு போயிட்ட? என்னன்ன நீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேக்குறீங்க. தம்பி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா கூட நம்ம கண்ணுக்கு அப்படித்தாண்டா தெரியும். அப்படி வளர்ந்துட்டோம். அது நம்ம லட்சுமி தானே. பின்ன வேற யாரு? ஏன் இப்படி வைக்கப்படுது? அது நான் வரல அண்ணே. லட்சுமி ரொம்ப லட்சணமா வந்துட்டா? இல்ல காலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? சொல்ல மறந்துட்டான் பாத்தீங்களா அண்ணே? எங்க காலேஜ் மியூசிக் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தானே. அப்படியா? ஆமா அண்ணே. வா அம்மாட்ட சொல்லலாம். தள்ளி வைங்க, ஓத்தலூர்ல எடுத்துக்கோ.
அம்பி, இவ்வளவு நன்ன வயலின் வாசிக்கிறிய, நீ யாருப்பா? நான் யாருன்னு சொல்ற நிறமையில இப்ப இல்ல சார். ஏதோ கால் போன போக்குல இங்க வந்த, மனம் போன போக்குல இந்த வயலினை வச்சுக்கிட்டு வாசிக்கிறேன். நீ அப்படி நினைக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ சங்கீதம் உன்னண்ட தெய்வாம்சமா அமைஞ்சிருக்கு. நானே ஒரு சங்கீதக்கார், உன் வாசிப்ப பார்த்துட்டு பிரமிச்சுட்டேன். தேங்க்யூ சார். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நானா? ரொம்ப சின்னவன், ஒரு சாதாரண மியூசிக் டைரக்டர். இந்த ஏழையோட பேர் இந்திரஜித். சார், நீங்களா நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம்? உங்களை பார்க்கதான் சார் நான் படாத பாடுபட்டு. அப்படியே உங்ககிட்ட சங்கீதத்தை கத்துக்கிட்டு உங்க காலடியிலே நான் இருக்கேன் சார். என்ன நோக்கு? கால அடிபட்டுடுதா? கங்கப்பட்டு சார், இருந்திருங்க சார். ஐயா, அலைகளோட சத்தமா கேக்குறேன். இது பீச் இல்ல ஐயா, வீடு. வீடா? ஆமா ஐயா. அவ்வளவு சீக்கிரம் இங்க யார் என்ன கூட்டிட்டு வந்தது? இவர் தாங்க ஐயா. இவர் தான் சார். சார், தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா பீச்சுக்கு போனாருல்ல, அவர் இஷ்டம் போலதாங்க திரும்பி வருவாரு. இடையில யாராவது கூட்டிக்கிட்டு வந்தா இப்படித்தாங்க. நீங்க புறப்படுங்க ஐயா, அவர் நாங்க வச்சுக்கிறேன். பரவாயில்லைங்க, இவ்வளவு பெரிய இசமேத கையால் அடி வாங்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், நான் வரட்டுங்களா? நீ பீச்ல வயலின் வாசிச்சுட்டு இருந்த இல்லையா? ஆமா. ஓ பாவம், உன் கண்ணத்துல நான் அரைஞ்சிட்டனோ? பரவாயில்லை, மோதிர கையால கூட்டு படுறது பெரிய பாக்கியம். சாரி சாரி பாய். ஐயோ, அது இருக்கட்டுங்க. இவ்வளவு பெரிய இசைமேதையா இருக்கிற நீங்க இப்படியெல்லாம் உடம்புக்கு எடுத்துக்கிட்டா எப்படிங்க? உங்க மேல அன்பு செலுத்தி உங்க இன்ப துன்பத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்லையா? ஏன் இல்ல? தேக்கன்னு ஒருத்தி இருக்காளே, உயிர் மூச்சுல ஒவ்வொரு அசைவுல ராத்திரி பகலா என் கூடவே இருந்துட்டு இருக்கா. எஸ், ஐ காட் ஒன் லவர். யார் தெரியுமா? கம் கம். என்ன பண்றதுன்னு புரியலையே. இங்க பாருங்க, பாருங்க, என்ன கண்ணி, என்ன கண்ணி, ஏன் அழற? இந்த பால் குடி. ஐயோ, புள்ள பால் குடிக்க மாட்டேங்குது. மழை வேற கொட்டுது, இடி வேற, கூத்து குரலுக்கு ஏன்னு கேக்குறதுக்கு ஒரு ஆள் இல்ல. நான் எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏயா, ஏன் கண்ணு? ஐயோ, இதுக்கு நான் எங்க போவேன்? சித்தி, லட்சுமி, வாடா, வா கண்ணு. லட்சுமி, ஏன் அப்படி மலையில ஓடி வந்த? என்ன பார்க்காம ஒரு நிமிஷம் நான் இருக்க முடியாது. கொடுங்க இந்த கண்ணு. குழந்தையே இப்படி அழுதுகிட்டே இருந்துச்சு. பசி எடுத்தா குழந்தை ஆடாம என்ன மசைக்குது? புட்டி பால் கொடுத்த குடிக்க மாட்டேங்க. அதுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் என்ன மசைவேன்? பூக்காம காய்க்காம பச்சை மரமா இருக்கும் போதே பட்டு போறவன. லட்சுமி, அப்படி உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுமா. Thank you.
பச்சை உடம்பு ஈரத்தோட ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுமா. இந்த சவுட்டி உனக்கு குடிக்கிறதுக்கு சூடா பால் கொண்டு இனிமே என் குழந்தை ஒரு நிமிஷம் மேல இருக்க முடியாது. பிரிச்சிருவாங்க குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்க. இருக்கக்கூடாது இங்க இருக்கக்கூடாது. லக்ஷ்மி 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 கூட பிறந்த தங்கச்சி விட்டுற முடியுங்களா? வைத்தியமா வைத்தியமா என்னங்க வைத்தியமே? எங்க பருவ வயசுல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காட்டி புத்தி கலங்கி போய் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும். அத ஹிஸ்டீரியா சொல்வாங்க. அப்படி ஏதாச்சும் இல்லைங்க. என் தங்கச்சி வள்ளிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் பட்டாளத்துல இருக்கிறான். பின்னையே இப்படி பிரசவத்துக்காக கூட்டிட்டு வந்தேன். அழகான குழந்தை பிறந்து 6 மாசத்துல செத்து போச்சுங்க. ஐயோ குழந்தைக்கு என்னங்க உடம்பு? உடம்பு கொண்டு இல்லைங்க. ஒரு நாள் என் தங்கச்சி மொட்டை மாடியில குழந்தைய கைப்பிடி சோறு மேல உட்கார வச்சு தெருவில் போறவங்க வரவங்களை வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருந்து அப்ப திடீர்னு இது காலில் ஒரு தேள் கொட்டிடுச்சுங்க. அந்த அதிர்ச்சியில கையில இருந்த குழந்தைய நழுவ விட்டுடுச்சுங்க. 30 அடி உயரத்திலேருந்து கீழே விழுந்த ஒரு பச்சை குழந்தை உயிரோடு இருக்குங்களா? அன்னைக்கு பிடிச்சதுங்க இதுக்கு பைத்தியம். கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னங்க செய்யறது? எல்லாம் என் தலைவிதி. அன்னிலேருந்து என் தங்கச்சி அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைய கண்டா போதும் உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சமா கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் தான் பிள்ளை இல்லைன்னு தோணுமோ என்னமோ தொப்புன்னு அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. இது என்னடா வம்பு? என்னைக்காவது ஒரு நாள் கொலை பண்ணி வந்துருமோன்னு பயந்துகிட்டு வைத்தியத்துக்காக அவளை நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேங்க. ஐயோ பாவம். அது போட்டங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நானும் ஒரு பைத்தியம்தான். உலகத்துல பாதி பேர் பைத்தியம்தாங்க. உங்க தங்கச்சிக்கு குழந்தை பைத்தியம், உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல அன்பு பைத்தியம், நான் ஒரு டீச்சரம்மா எனக்கு புஸ்தக பைத்தியம், இதே மாதிரி சினிமா பைத்தியம், டிராமா பைத்தியம், சீட்டு பைத்தியம், பாட்டு பைத்தியம், காசு பைத்தியம், ரேஸ் பைத்தியம் எத்தனையோ இருக்குங்களே. தெளிற நேரம் வந்தா தானா தெளிஞ்சு வந்துருச்சு. சாப்பிடறதுக்கு ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வந்துடுறேன். தங்கச்சி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறேன். செஞ்சு மேல நிறுத்திடுவேன். நான் யாரு தெரியுமில்ல? டீச்சரம்மா. நீங்க தை சாதம் பார்சல் ஒரு டீ. மடி வள்ளி, காபி குடிக்கிறியா? ஐயா காபி தண்ணி நான் குடிக்க மாட்டேன். கஞ்சி தண்ணி தான் குடிப்பேன். கஞ்சி தண்ணியா? அதுக்கு நான் எங்க போறது? இப்போ நான் குடிக்கிறேன். பாத்துட்டே இருக்கியா? ஏன்
அல்லே, நான் பாத்ரூம்ல போய் புடவையை கழுவிட்டு வருவேன். நீ இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். எழுந்திருச்சே. நான் யார் தெரியுமா? டீச்சரம்மா. பெரம்பாலே அடிப்பேன். என்ன? சரி டீச்சர். கையில குழந்தை, கண்ணுல பீதி, பதிஞ்சு ஒதுங்கி போய் நிக்கிறீங்க.
என்ன முடிஞ்சுற வித்து விட்டா பார்த்தாலே தெரியுது இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரையா சரி சரி குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற இப்படி வெளியில வந்து ஓரமா குந்து பாவா அட வாமா நான் கைய கழுவனா வர வர ரொம்ப நிமிஷம் தான் போச்சோப்பா வரமாட்டியா இதோ பாரு உன் கையில டிக்கெட் கிடையாது உன்ன பிச்சைக்காரி நினைச்சு போலீஸ்காரன் புடிச்சிட்டு போடுவான் வாமா பாட என்னங்கடா இது உபகாரம் எல்லாம் கூட ஒத்துக்க மாட்டாங்க போல் இருக்க உள்ளவா குறுத்து வாழை மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன் அந்த பேத்தி முகத்தை பார்த்து பூரிச்சு போதே போச்சு அதுவும் போயிடுச்சு ஒண்ணும் போயிடல ஏன் எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி பழக்கணும் பாருங்க நீங்க எல்லாம் கேட்டா லட்சுமி சொல்லாது நான் கேட்டா தான் சொல்லும் லட்சுமி மடே உங்ககிட்ட சொல்ல வேணாம் என்கிட்ட சொல்லு குழந்தைய யாரு குடிசலியா வச்சுக்கிறியா போனா போது குழந்தை கொடுத்துறியா எல்லாரும் அழுறாங்க பாத்தியா சின்ன பண்ண உங்க மகளையும் குழந்தையும் பிரிச்சுட்டேங்கிறதுக்காக எப்படி ஒரு நாடகம் ஆடிட்டீங்களே இந்த பாருங்க லட்சுமியும் குழந்தையும் இனிமே உங்க பார்வையில் இருக்கட்டும் குழந்தைய மட்டும் இப்ப எங்க கள்ள காட்டுங்க அட ஏங்க நீங்க எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு என் மகன் தான் பொத்திக்கிட்டு வளர்றா யோ இதானே வேணாங்கிறதே மாடியில இருந்து நான் குழந்தைய தூக்கி எறியறப்போ நீ தானே பிடிச்சுக்கிட்டே அப்பதான் அவர் பயப்படுறாரு சம்மந்தி இவருக்கு நாலு கொடுத்தாத்தான் தெரியாது உங்க மகனுக்கு தான் பொத்திக்கிட்டு போயிருக்குன்னா நீங்களும் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்க லட்சுமி உனக்கு ரொம்ப களப்பா இருக்குல்லமா நீ போய் ஓய்வு எடுத்துக்க லட்சுமி வாமா செத்த படுத்து தூணினா எல்லாம் சரியா போயிடும் லட்சுமி வாமா ஐயா என்னடாச்சு ஆளு காலு சுத்து வட்டாரு முறா தேடி அரைஞ்சு பார்த்தாச்சுங்க குழந்தைய கண்டே பிடிக்க முடியலீங்க ஒருவேளை குழந்தை சும்மா இருக்கப்பா அதெல்லாம் ஒன்னா இருக்காது எனக்கு ரொம்ப குழந்தை எங்கேயோ பத்திரமா இருக்குன்னு தான் தோணுது வள்ளி வேற
நீ வேற எங்கயா? ஆமாங்க. என் பேர் லட்சுமி. அப்புறம் ஏன் நீ பாதியில ரயில விட்டு இறங்கின? பின்ன என்னங்க, நீங்க என்ன வள்ளி நினைச்சுக்கிட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க சொன்னீங்க. பத்தாக்குறைக்கு என் குழந்தைய வேற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க சொன்னீங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் ரயில விட்டு இறங்கி வேற பெட்டியில இறங்கிட்டேன். அது இருக்கட்டும், நீ மெட்ராஸ்க்கு எதுக்காக வந்த? சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? என் புருஷன் இங்கதானே இருக்காரு. என்ன, உன் புருஷன் இங்க இருக்காரா? ஆமாங்க, அது கூட எனக்கு இங்க வந்துதான் தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், கிட்ட போறதுக்குள்ளதான் நீங்க வந்து பிடிச்சுக்கிட்டீங்களே. உன் புருஷன் விலாசத்தை சொல்லு, நானே கொண்டு போய் விடுறேன். தெரியாதுங்களே. எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு அதையாவது சொல்லு. அதுவும் தெரியாதே. என்னம்மா இது, வேற எப்படித்தான் அவரை கண்டுபிடிக்கிறது? என்ன லட்சுமி, குழந்தை பால் கொடுத்துட? குடிச்சிருங்க. ஏமா, என் மேல எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களே, இந்த கடனை நான் எப்படி தீர்க்கிறது? இதுல என்னம்மா இருக்கு? இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் உன் புருஷங்கிட்ட உன்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிறதான். ஒண்ணு செய்யுமா, கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் கவலை எல்லாம் மறந்துட்டு டெலிவிஷன் பார்ப்போம். இருபது அம்ச திட்டங்களால் நாட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதை இன்னமும் மக்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் பம்பாயில் நடந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை முடிவடைந்தது. அடுத்ததாக பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் மோகன முரளி அவர்களுடன் ஒரு சிறிய பேட்டி. வணக்கம் மிஸ்டர் மோகன் முரளி. வணக்கம். இவர் தாங்க புருஷன்? இவர் இதுக்கெல்லாம் காரணம்? இவர் பிரபலமான சினிமா பாடகராச்சே. உன் புருஷன் பேர் கண்ணன்ல சொன்ன? இருக்க பல மொழிகள்ல பாடியிருக்க. உங்களுடைய சொந்த பேரு மோகன முரளி தானா? நோ நோ, என்னுடைய சொந்த பேர் கண்ணன். இவரே தாங்க. அத்தா தாங்க. இது அத்தா, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே? குழந்தை பாருங்க தா, இத பார்க்க கூட நீங்க வரலையே. பாருங்க பாருங்க தா, என்னோட அர்ப்பணம். நீங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதி. என்ன கண்ணன், உங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? அமோகமான புகழ், ஆடம்பரமான பங்களா, அழகான மனைவி. உண்மைதா, அழகான மனைவின்னு சொன்னப்பாரு, அவளாலதான் எனக்கு நிம்மதி இல்லை. என்னது, லட்சுமினால உங்க நிம்மதியை போயிடுச்சா? ஆமா, லட்சுமியை குழந்தைய அழைச்சிட்டு வரத்துக்காக கிராமத்துக்கு போனேன். அங்க அவளையும் அண்ணன் முத்தும் ஆடி பாடிக்கிட்டு இருந்த காட்சியை இப்ப நினைச்சா கூட அசிங்கமா இருக்கு. கண்ணன், இது எனக்கு ஆச்சரியமாவே படல. லட்சுமி உங்களதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தவிர, ஆனா அவன் மனசு பூரா முத்து மேலதான் இருந்தது. இது எனக்கு அப்பவே தெரியும். உண்மையாவா? எங்க அக்கா மனசு எனக்கு இல்ல தெரியும். நாட்டுப்புறம் நாட்டுப்புறத்தோட தான் சேரும். நாகரிகத்தோட சேருமா? ஏஸ் மோகன முரளி, என்னது எல்லாரும் வந்துட்டாங்க? ஓகே, நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் இங்கே இருக்கணும். ஓகே. முடிக்க மாட்டேன் சொல்லிட்டாரு. ஏமா, இப்படித்தான் நீ லட்சுமிட்டு பேசுறதா? இவ உன் கூட பிறந்தவள்ல? கூட பிறந்தவளா? சேம் ஃபாதர் பட் டிஃபரண்ட் மதர். ஆனா
நான் அப்படி நினைக்கலையே. இன்னும் என் கூட பிறந்த அக்காவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அக்காவ அவ புருஷ ஏத்துக்க தயாரா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அழாதம்மா, அழாத லட்சுமி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவர் மனசு மாறத்தான் போகுது. அப்ப நம்மளே வந்து நேர்ல பேசிக்கலாம். வாமா வாமா. என்ன டாக்டர்? எனக்கு என்னமோ பலத்த ஏமாத்தத்தினாலேயோ இல்ல மிகப்பெரிய துயரத்தினாலேயோ இந்த பெண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தோன்றது. இதுக்கு நீங்க என் மாதிரி ஒரு பிசிஷியனை வச்சு பாக்குறத விட மெட்ராஸ்க்கு போய் ஒரு சைக்காட்டிஸ்ட் அதாவது மனநோய் நிபுணர் ஒருத்தர் வச்சு பாக்குறது பெட்டர்னு எனக்கு தோன்றது. நீங்க சொல்றதா சரின்னு எனக்கும் படுது. எங்க அம்மா தான் இது ஏதோ காத்து சேட்டேன்னு மலையாள வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க. மிஸ்டர் முத்து, இந்த பொண்ணோட புருஷன் எங்க இருக்காரு? ஏங்க, இந்த பொண்ணோட புருஷனையும் பக்கத்துல வச்சு வைத்தியம் பார்த்தா சீக்கிரமா குணமாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த தருதல பையதான். நான் நாளைக்கே மெட்ராஸ் கூட்டு போறேங்க. இந்த அட்ரஸ் போய் பாருங்க, உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நன்றி. எனக்குரளியா சினிமாவில இதெல்லாம் சகசம். எதையா சகசம்? கருப்பாயின்னு வருது, கனகஸ்ரீன்னு வச்சுக்கிறது, சுப்பாயின்னு வருது, சுபஸ்ரீன்னு வச்சுக்கிறது. உங்களை என்னை கேட்டா வச்சுக்கிறது. பாக்குறதுக்கு நல்லா இல்லாத போனாலும் கேட்கறதுக்காக நல்லா இருக்குல்ல. இவ வீடு தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சினிமாக்காரங்க ஓடுனா என் ரிக்ஷா தானே வச்சுக்கணும் போவோம். ரொம்ப சுத்தாமே, சீக்கிரம் போப்பா. வா வா வா. லட்சுமி, என்னையும் என் குழந்தையையும் என் கணவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சென்னை போன்ற அனாதைகளுக்கு இடம் தருவதற்காகத்தானே சென்னையில் இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கிறது. எப்படியாவது என் குழந்தையை என் கணவரிடம் சேர்த்து விடுங்கள். அன்புள்ள லட்சுமி, பாவமே, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? வந்துட்ட. என்ன வேணும்? மோகன முரளி வேணும். மோகன முரளியா? என்ன பேரல சொல்றீங்க? அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். அவர் அண்ணனே நான் தாங்க. உங்க முதலாளி கிட்ட போய் அவர் அண்ணனும் அவர் சம்சாரமும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ணனே நீங்க தானா? கொஞ்சம் இருங்க, அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். உன் புருஷன் வரப்போறான். என்ன பேசிக்கிட்டே வா. அண்ணா, உங்க அண்ணா உங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தேடி வந்திருக்காங்க. ஓஹோ, அன்னைக்கு வந்து அவமானப்பட்டது பத்தாதுன்னு இன்னைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்காளோ? வேலைக்கு ஓனா சாச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. இப்படியே பச்சையா சொல்லவா இல்ல பச்சை பச்சையா சொல்லவா? இடிய ஓடாங்கிற. அவர்கிட்ட சொன்னாங்க உங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா. நீங்க ஆடி பாடுனீங்களே அதை விட இது ஒண்ணு கேவலம் இல்லை. கண்ணா கத்தாதீங்க. என் கண்ணாலையும் பார்த்தேன். வாழ்வும் வசதியை வந்த பிறகு மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு வந்தவங்கிறதுக்காக ஆசியா கிராமத்துக்கு ஓடி வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஆன ஆட்டத்தை அங்கதான் பார்த்தேன். தம்பி, உன் கோபத்தோட நியாயம் எனக்கு இப்ப புரியுதா? லட்சுமிக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போய் அவ இழுத்த இழப்புக்கும் ஆன ஆட்டத்துக்கும் நம்ம குடும்பமே ஈடுகொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப விதி வந்து அங்க அனுப்பி வேடிக்கை பார்த்திருக்கேன். என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து என்னையா பைத்தியமாக்க பாக்குறீங்க? இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருப்பான். ஆனா அது உங்க மேல ஏற்பட்ட ஆசை பைத்தியம். தம்பி, என்ன இது வேண்டாம் சொல்ற. ஆனா ஒரு கோபம் அறியாத இவன் மேல பழைய தூக்கி போட்டியே
அதுதான்டா என்னால பொறுக்க முடியல. உன்னையும் பிரிஞ்சு குழந்தையும் பிரிஞ்சு இப்படி பைத்தியமா இருக்காரே, அவ பாவம் உன்னை சும்மா விடாதடா. என்னது குழந்தை பிரிஞ்சு பைத்தியமா இருக்கா? என்னென்ன புது கதை அழைக்கிறீங்க? கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு இதே வீட்டு வாசல இவளை வந்து நின்னு இருக்கா? என்னது குழந்தையை தூக்கிக்கிட்டு இவன் இந்த வீட்டுக்கு வந்தாளா? ஆமாங்க, இதுவரைக்கும் குழந்தை நானும் லட்சுமி தான் அன்னை குழந்தையோட வந்தோம். இவ லட்சுமி இல்ல, வள்ளி. யாருமா நீங்க, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த வள்ளியும் அவங்க அண்ணனும் எந்த ட்ரெயின்ல வந்தாங்களோ அதே ட்ரெயின்ல தான் நானும் வந்தேன். அந்த ட்ரெயின்ல தான் லட்சுமியும் குழந்தையோட வந்தா. நீங்க எப்படி வள்ளியை லட்சுமி நினைச்சீங்களோ அதே மாதிரி தான் நானும் லட்சுமிய வள்ளின்னு நினைச்சேன். என் வீட்டுக்கு வந்து லட்சுமி எல்லாத்தையும் விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே லட்சுமி வேற வள்ளி வேறேன்னு புரிஞ்சது. அப்ப லட்சுமி உங்க வீட்டுல இருக்கா? இல்லைங்க, உங்க வீடு தேடி அவன் குழந்தையோட வந்தப்போ அவன் முகத்துல ஆயுசு புறாவ முழிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னதாக இந்த பொண்ணு சொன்னிச்சு. நீங்க அப்படி சொன்னதுனால எனக்கே தெரியாம சமுத்திரத்தை விழுந்து செத்து போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் வந்தேன். அண்ணே என்ன மன்னிச்சிருந்தேன், அதெல்லாம் இருக்கட்டும்டா. வா, முதல்ல லட்சுமியை கண்டுபிடிச்சு காப்பாத்தும். அம்மா நீங்க வீட்டை பாத்துக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம ரயில விட்டு ஓடி வந்திருக்கியம்மா. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? இல்லைங்க, நான் வள்ளி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா. நல்ல வழியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பா போகலாம். ஐயோ, நான் வள்ளி இல்லைங்க, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா. லட்சுமி, லட்சுமி என்னம்மா இது? ஊரை விட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். லட்சுமி என்ன மன்னிச்சம்மா, அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னங்க இது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லட்சுமின்னு கூப்பிடுறீங்க? இது என் தங்கச்சி வள்ளிங்க. இல்லப்பா, உன் தங்கச்சி வள்ளி எங்க வீட்டுல பத்திரமா இருக்கு. அது எப்படிங்க, ரெண்டு பேர் உருவமும் ஒன்னா இருந்ததுனாலதான் இவ்வளவு கோளாறும்? சீக்கிரமா குழந்தைய கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே எல்லாம் வழங்கிட்டு. வா வீட்டுக்கு போலாம். ஏங்க, என் தங்கச்சியும் குழந்தையும் அங்கேயா விட்டுட்டு வந்திருக்கீங்க? ஏப்பா, ஐயோ, அது குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. என்ன வள்ளி, நான் குழந்தைய கொஞ்சம் அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைய கண்டா போதும், உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சமா, கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் தான் பிள்ளை இல்லைன்னு தோணுமோ என்னவோ, தொப்பு அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. வள்ளி, வள்ளி குழந்தைய கிட்ட குடுத்துருமா? அது உன்னை பார்த்து பயந்துக்கும். உன்னை பார்த்து பயந்துக்கும். நீங்க பேசாண்டி. ஆமா, நான் தப்பு சண்டி குடுத்துருமா? நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. அந்த பைத்தியக்கார பொண்ணு வள்ளி, திடீர்னு நம்ம குழந்தைய சுத்திட்டு வெளியில ஓடி வந்துச்சுங்க. நானும் பின்னாடியே திறத்துக்கிட்டு வந்தேன். அந்த பொண்ணு இந்த ரயில்வே லைன்ல இறங்கி எங்கேயும் ஓடிடுச்சுங்க. குழந்தை தூக்கிட்டு விட்டாளா? லட்சுமி, 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 thank you.
நீங்க? நான் அந்த பத்தில இருக்கேன். நீங்க யாரு? என்ன வள்ளி, என்ன தெரியல? வள்ளி, வள்ளி அண்ணே, நாம இப்ப எங்க இருக்கோம்? இவர் யார் அண்ணே? எங்க? என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுங்க. குத்து சார், நீங்க எங்க குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்ச மாதிரி. இவன் மண்டையில பட்ட அடி, மனசுல பட்ட அடிய மாத்திடு. அண்ணா, என் வாழ்க்கையை நீங்க தான் விளக்கேத்தி வச்சீங்க. தம்பி, எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதாண்டா என் எண்ணம். அந்த எண்ணம் உங்க மாதிரி ஏதோ ஒரு சிலருக்கு தான் இருக்குது. எல்லாருக்கும் இருந்துட்டா தான் இந்த நாடே உருப்பிடுமே. அப்ப நாங்க வரங்க. இருங்க அக்கா, இந்த குழந்தைய கொஞ்சம் எடுத்து கொடுங்க. குடிங்கக்கா, தூக்கிட்டு ஓடி போக மாட்டேன். குடும்ப லட்சுமி, வள்ளிக்கு தான் சரியா போச்சு. வாத்தங்கச்சி, அப்ப நாங்க வரோம். அப்ப தம்பி, நானும் புறப்படுறேன்டா. என்னென்ன நீங்க எப்போ இங்கதான் இருக்கணும்? அதை போட முடியும். உனக்கு தொழில் இங்க, எனக்கு தொழில் கிராமத்துல. அவங்க அவங்க தொழில அவங்கவுங்க பாக்கணும். அதான் வாழ்க்கை கேளுங்க. சொன்னாலும் சொன்னீங்க, முத்து போல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப நான் போய் என் தொழில கவனிக்கிறேன். வரேன் வர லட்சுமி. அக்கா அடிக்கடி வந்துட்டு இருங்க. வராம இருப்பனா? என் பள்ளிக்கூடத்துக்கு தான் ஒரு நியூ அட்மிஷன் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்.